உனக்கு எவன் அம்சன்னு பேர் வச்சது? டன்லப்னு பேர் வச்சிருக்கலாமே. சும்மா ஒரு ஜாலிக்கு சொன்னேன். சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது, நான் கிளம்பட்டுமா? நான் தான் தினமும் வர்றேண்ணா. அதான பிரச்சனையா போச்சு, என் வயித்துல வாரிஸ் வளருது, இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதானே, 10 மாசம் கழிச்சு வந்தா போச்சு. என்ன மாதிரியே மடக்கறியா? அதுக்கு வேற ஆளை பார். வேற ஆளை பாக்குறதா? மறுபடியும் நான் திரும்பி வர்றதுக்குள்ள குழந்தைய பெற்றுறாத, அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டம். என்ன பாக்குற? பிறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சா மாதிரி இருக்கேன்னு பாக்குறியா? என்னடா சிரிக்கிறா? உண்மையிலேயே உங்களை நாய் நினைச்சிட்டாங்களோ என்னவோ. அப்ப கடிக்க வேண்டியதுதான். கிழிச்சிருவேன் கிழிச்சு. நான் நாய் இல்ல, நான் யாருன்னு சொல்லிட்டா? ஆமா, இவர் நாய் இல்ல, 4 ஊருக்கு ராஜா, சிங்கம்பட்டி ஜமீன்தாரு. என்ன பத்தியா பத்திரிகையில கண்ணா பின்னான்னு எழுதுற? பொட்ட கைத, நெஞ்சில் இருக்க மஞ்சா சுத்தம் எடுத்துருவா. ஆமா, அவனோன்ன போட்ட அரசியல்வாதிங்களே கியூல நின்னுகிட்டு சலாம் அடிக்கிறாங்க. நீ எம்மாத்திரா பீஸ் பீஸா கிழிச்சிரு வேண்டி. எந்திரிடா சோமாரி. யாரடா சொல்ற? உங்களாங்க. என்னையா சொல்ற? ஆமாங்க. நீ கொஞ்சம் வெளியில போ, நான் அவளை கவனிச்சிட்டு வர்றேன். சரிங்க. இன்னைக்கு உண்ட என்ன பண்றேன் போ. நினைச்சா ராஜினாமா பண்றதுக்கும், நினைச்சா திரும்பி வந்து ஒட்டிக்கிறதுக்கும் என்ன தூக்கு குச்சிய மந்திச்சு விட்டா மாதிரி இருந்தது, என்ன தூக்க சொல்றியா? நீ இப்பவே தூக்கி காட்டுற. தூக்கவே முடியல, ரேப் பண்ற மூஞ்சிய பாரு. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பொண்ணுங்களை தொடவ மாட்டேன், தூக்க மாட்டேன். நாளைக்கு சனிக்கிழமை வந்து உன்னை என்ன பண்றோம் போ? இது என்னங்க கோலம்? ரத்தன எங்க? அது ஒண்ணு இல்ல, உள்ள ஏசி இல்லையா, டிரஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டேன். அது சரி, முகமெல்லாம் என்ன சகப்பு சகப்பா? அவ முத்தம் கொடுத்தாடா, லிப்ஸ்டிக் ஒட்டிச்சு. அதுவும் சரி, உள்ள யாரைய குங்கும் குத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்ச, அது என்ன? உள்ள நடந்ததுதான் உனக்கு தெரியும் இல்ல, அப்புறம் ஏன் துருவி துருவி கேக்குற? ஐயோ, உங்க ஜாதி என்ன, நீங்க குடிச்ச பீடி என்ன, உங்க துமிரு என்ன, உங்க தனாவுட்டு என்ன, உங்களுக்கு இந்த நிலைமையா? இந்த இத மாட்டிக்கோ, உள்ள நடந்ததை யாருக்கிட்டையும் சொல்லிட. அவ பொம்பளையே இல்லடா, 10 ஆம்பளைங்களுக்கு சமம். குருவே எழுந்துடுறா, இதெல்லாம் 4 பெரிய மனுஷனுங்க இருக்கும் போது செய்ய வேண்டிய வேலை. ஆமா, உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? அந்த ஜாபர்கான் பேட்டில ஒருத்திய வச்சு இருந்தியாவா? அவளை தான் ஏசி தள்ளிட்டு போயிட்டாரு. ஏசி நல்லா குளுமையா இருக்கும், காத்து வாங்கலான்னு போயிருப்பா. ஏ பெருசு, என்னடா சிறுசு, உனக்கு அவமானமா இல்ல? ஒரு பிஸ்கோத் பையன் என்ன புடிச்சு உள்ள போட்டான், நீ வீட்டுல உட்காந்து கோழிய புடிச்சிட்டு இருந்த. டேய் மூளைகட்டம் உண்டோ? இந்த பூட்டை உடைச்சு உன்ன வெளியே இழுத்துட்டு போறது பெரிய விஷயம் இல்லடா. அந்த இன்ஸ்பெக்டர் பையல எப்படி உள்ள தள்ளலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பெருசு, என்ன பிளான்? உங்க பிளான் எல்லாம் சரி, இந்த லாக்அப் சாவியை தான் இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டு போயிட்டானே.
அதான் ஏசி கூட ஓடி போட்டா அறிவு கெட்டவனே நான் ஒரு பூட்டுக்கு ரெண்டு சாவி போட முடியாது ஓ அப்படி வரீங்களா அதெல்லாம் உனக்கு எதுக்கு மேல இடத்துல இருந்து போன் வரும் என்னங்கடா ராஜா அந்த பத்திரிக்கைக்காரியை கவனிக்க சொல்லி நீங்க அனுப்பிட்டீங்களே பிடிட்டீங்களா கவனிச்சீங்களா நல்லா உடம்ப புடிச்சு விட்டீங்களா இனிமே அவன் நம்ம ரூட் பக்கம் வர மாட்டடா அது வந்துங்க என்னடா வந்து அவதாங்க எங்க உடம்ப புடிச்சு விட்டா அடினால அடி உங்க விட்டடி எங்க விட்டடிலீங்க உடம்பெல்லாம் வலிக்குதுங்க என்னடா கண்ணா வலிக்குது இங்க வலிக்கு அம்மா அடி வாங்கிட்டு வந்து வலிக்குதுங்கறான் அம்மாடா நீ குனியதுல ஒண்ணும் குறச்ச இல்ல சொல்றத கேட்டுக்குங்க நேரா நீதிமன்ற ஆபீஸ்க்கு போங்க அங்க ஆசிரியை ஜான்சி ராணின் இருப்பா அந்த பொம்பளைய நான் பார்த்ததே இல்லீங்களே கண்ணுக்கு அழகா இருப்பா கையில பேனா வச்சிட்டு இருப்பா காகிதத்துல கண்ணா பின்னானு கிறுக்கிட்டு இருப்பா அவதான் ஆசிரியை அவளை ஒரு கோணியில போட்டு கட்டுங்க நேரா என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு தூக்கிட்டு வந்துருங்க போங்கடா போய்த்தாருங்க குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது राजा मर्याद विरंदीक उमस आरमच उल कटी नाय केवल अलीमा நீ புலிதாயா என்ன கொஞ்சம் அவுத்து விடையா அந்த பயம் இருக்கட்டும்